ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நாண்டிஸ் குட்னஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம், பாஸ்தா. பாஸ்தாவில் வந்து மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாஸ்தா உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா, அதுக்கப்புறம் ஹெல்த்தியான பெஸ்டோ சாஸ் பாஸ்தா, அப்புறம் நல்லா காரசாரமான ரெட் சாஸ் பாஸ்தா. என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா. உங்களுக்கு வந்து எது ரொம்ப பிடிக்கும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போனால் இந்த பாஸ்தா வந்து கார்லிக் ப்ரெட்டோட சர்வ் பண்ணுவாங்க. ஸோ வீட்டிலே வந்து டக்குன்னு நம்ம கார்லிக் ப்ரெட் எப்படி செய்கிறதுங்கிறதையும் இந்த வீடியோட எண்டில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாஸ்தா எப்படி பர்ஃபெக்டாக குக் பண்ணுறது அண்ட் இன்னும் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும், தெளிவாகவும் புரியும். இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாஸ்தா வந்து நிறைய ஷேப்ஸ் அண்ட் சைஸஸில் கிடைக்கும், நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பென்னே அண்ட் ஸ்பெகத்தி வந்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹெல்த்தியான ஆப்ஷன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வீட் பாஸ்தா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு பேனில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்கங்க, அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் உப்பு போட்டுருங்க. அந்த வாட்டரை நீங்கள் டேஸ்ட் பண்ணும் போது உங்களுக்கு உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்து இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கட்டுங்க. அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை வந்து போட்டுருங்க. எந்த டைப் ஆஃப் பாஸ்தா நீங்கள் யூஸ் பண்ணாலும் குக் பண்ணுறதுக்கு ஒரு 10-12 மினிட்ஸ் தாங்க ஆகும். மேக்ஸிமம் 12 மினிட்ஸில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாஸ்தா குக் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வாட்டரை வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு கிளாஸ் கிட்ட. நீங்கள் எந்த சாஸ் பண்ணாலுமே அந்த சாஸில் இந்த வாட்டர் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தாவில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ஸ்டெயின் பண்ணி எடுத்துட்டேங்க. இதில் லைட்டாக வந்து ஆயில் ட்ரிசில் பண்ணிவிட்டு அப்படியே டாஸ் பண்ணி வச்சுடுங்க, அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பாஸ்தாவுக்கு வந்து மோஸ்ட்டாக ஆலிவ் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்தா பாருங்கள் இப்போ பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒயிட் சாஸ் பாஸ்தாவுக்கு வந்து இன்னொரு ஒரு பேர் இருக்குது, அது வந்து ஆல்ஃப்ரெடோ சாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இதுதான். பாஸ்தாவுக்கு எப்போவுமே ஆலிவ் ஆயில் இல்லை பட்டர் தான் யூஸ் பண்ணணும். என்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லாததுனால நான் வந்து பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்லிக் வந்து நல்லா ஃபைனாக பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இன்னும் கூட நீங்கள் நல்லா ஃபைனாக சாப் பண்ணலாம். அப்புறம் சீஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. சீஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு சீஸியாக இருக்கிறது பிடிக்கணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மைதா மாவு, ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பால் வந்து ஒரு கப்பில் எடுத்திருக்கேன். வெஜிடபிள்ஸ் வந்து உங்களோட ஆப்ஷன் தான், உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து மஷ்ரூம், அப்புறம் வந்து ரெட் கேப்சிகம், கொஞ்சமாக செரி டொமேட்டோஸ், அப்புறம் வந்து கார்ன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான்வெஜ்ஜில் நீங்கள் சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சீசனிங்காக வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, இட்டாலியன் சீசனிங், அப்புறம் பிளாக் பெப்பர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஒயிட் பெப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம ஒயிட் சாஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் வந்து நான் பட்டரை வந்து மெல்ட் பண்ணிக்கிறேன். பட்டர் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதில் நம்ம கார்லிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டரில் வந்து அந்த கார்லிக் சேர்த்து டாஸ் பண்ணும் போது ஒரு சூப்பரான ஸ்மெல் வரும். இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சீசனிங்காக பெப்பர், இட்டாலியன் சீசனிங், சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட வந்து சால்ட்டும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா, அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து 1.5 டீஸ்பூன் கிட்ட சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. அதோட ரா ஸ்மெல் வந்து போகணும். இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மைதா இருக்கிறதுனால லம்ப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சீஸையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா குக் பண்ணும் போது நான் கொஞ்சம் வாட்டர் வந்து தனியாக எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா, அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து நம்ம மைதா ஆட் பண்ணியிருக்கிறதுனால நேரம் ஆக ஆக கொஞ்சம் வந்து கட்டியாயிடும். ஸோ அதனால சாஸ் வந்து கொஞ்சம் ரன்னியாக இருக்கிறது பெட்டர். நான் வந்து சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ஒயிட் சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் பாஸ்தாவை போட்டு நல்லா டாஸ் பண்ண வேண்டியதாங்க. கடைசியாக வந்து நீங்கள் பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரி சீசனிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சீஸ் ரொம்ப பிடிக்கும்னா கடைசியாக கூட நீங்கள் ஒரு கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. நெக்ஸ்ட் நம்ம இந்த பெஸ்டோ சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெஸ்டோ சாஸுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பேசில் லீவ்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. பேசில் லீவ்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க,
நம்ம ஊரில் வந்து திருநீற்று பச்சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. பெஸ்டோ சாஸ் பாஸ்தாக்கு தேவையான பொருட்கள் வந்து இதுதான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெஸ்டோ சாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ சொல்ல போகிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். கார்லிக் வந்து ஒரு 7-8 கார்லிக் இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்திருக்கேன். பால் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேங்க. அப்புறம் வால்நட்ஸ் வந்து ஒரு 5-6 வால்நட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ஒரிஜினல் பெஸ்டோ சாஸ் ரெசிப்பியில் வால்நட்ஸ் தான் சேர்ப்பாங்க. அது கூட ஒரு பச்சை மிளகா, அப்புறம் ஒரு கையளவுக்கு பேசில் லீவ்ஸ், திருநீற்று பச்சிலை, அப்புறம் பெப்பர் பவுடர். பெஸ்டோ சாஸ் பாஸ்தா தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸி. பாஸ்தாவை நான் சொன்ன மாதிரி குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க பெஸ்டோ சாஸை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் வந்து உங்கள் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து டொமேட்டோஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து சீடை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்வீட் கார்ன், சீசனிங்காக சில்லி ஃப்ளேக்ஸ், இட்டாலியன் சீசனிங், பெப்பர், பட்டர், சீஸ் அண்ட் கார்லிக், இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். அதே ப்ரொசீஜர் தான். ஒரு பேனில் வந்து பட்டர் வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் கார்லிக் சேர்த்து நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். அது கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் இல்லை சிக்கன் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க பெஸ்டோ சாஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சீசனிங்காக சால்ட்டு, பெப்பர், இட்டாலியன் சீசனிங், சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கங்க. ஸோ பாஸ்தா குக் பண்ணுறதுக்கு வச்சுருந்த வாட்டர் வந்து உங்களுக்கு சாஸோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் ரன்னியாக வேணும்னா அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து சீஸ் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். சீஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேங்க. ஸோ நல்லா சீஸியான பெஸ்டோ சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. சீஸ் வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி பரவாயில்ல. அவ்வளோதான், இப்போ பெஸ்டோ சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணி நல்லா டாஸ் பண்ணி எடுக்க வேண்டியதான். சூப்பரான பெஸ்டோ சாஸ் பாஸ்தா ரெடி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரெட் சாஸ் பாஸ்தா. ஸ்பைசி ஃபுட் லவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த ரெட் சாஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ரெட் சாஸ் பாஸ்தாக்கு வந்து இன்னொரு ஒரு பேர் பார்த்தீங்கன்னா பாஸ்தா அரபியாட்டா. இது வரைக்கும் நான் வெஜிடேரியன் வெர்ஷன் தான் பண்ணி காமிச்சேன். ஸோ இந்த ரெட் சாஸ் பாஸ்தாவில் நான் சிக்கன் எப்படி ஆட் பண்ணி பண்ணுறதுங்கிறதையும் காமிக்க போகிறேன். அண்ட் ஸ்பெகத்தி யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இது தாங்க. ஸ்பெகத்தி வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வீட் ஸ்பெகத்தி. போன்லெஸ் சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ஃபைனாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா நான் 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி வந்து அந்தளவுக்கு புளிப்பு இருக்காது. நான் 2 பேர் சாப்பிட்றதுக்கு அளவாக செய்ய போகிறேன். அண்ட் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் 4-5, 7-8 பல்லு பூண்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பெப்பர் பவுடர், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் இட்டாலியன் சீசனிங். ஸோ வாங்க நம்ம இப்போ ரெட் சாஸ் பாஸ்தா செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்பெகத்தி குக் பண்ணுறதும் நம்ம பெண்ணே குக் பண்ணால் அதே மாதிரி தான். 10-12 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். ஸ்பெகத்தி வந்து குக்காக அது தானாக வந்து உள்ளே போய் ரோல் ஆகிக்கும். ஸ்பெகத்தி வந்து குக் ஆகிற டைமில் நம்ம பக்கத்தில் இன்னொரு ஒரு பேனில் வந்து ரெட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து நான் தண்ணியை வந்து பாயில் பண்ணிவிட்டு தக்காளி அண்ட் காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேங்க. தக்காளி வந்து நல்லா தோல் வந்து உரியிற அளவுக்கு குக் ஆகணும். நல்லா குக் ஆகி இந்த மாதிரி தோல் வந்து உரிய ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ தக்காளியோட தோலை வந்து உரிச்சிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த பேஸ்ட் தான் வந்து ரெட் சாஸுக்கு பேஸுங்க. ஸோ இன்னொரு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் இல்லை பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம சிக்கனை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அது கூட சேர்த்துட்டு சால்ட்டு, பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ், இட்டாலியன் சீசனிங் சேர்த்து நல்லா சிக்கனை குக் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். சிக்கன் கரெக்டாக வந்து ஒரு 5-7 மினிட்ஸில் வந்து நல்லா குக் ஆகிடுங்க. அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து கொஞ்சமாக கார்லிக் அண்ட் ஆனியன் சேர்த்து நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அது கூட வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த ரெட் சாஸ் அதாவது டொமேட்டோ அண்ட் ரெட் சில்லி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு சால்ட்டு, பெப்பர், இட்டாலியன் சீசனிங், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை வந்து நீங்கள் பீஸாவுக்கு கூட சாஸாக யூஸ் பண்ணலாங்க. கிட்டத்தட்ட பீஸா சாஸ் ரெசிப்பியும் இதே மாதிரி தான் இருக்கும். இது கூட வந்து நம்ம தனியாக குக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சிக்கனை வந்து ரெட் சாஸில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு சால்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி தனியாக வச்சுருக்கோம் இல்லையா ஸ்பெகத்தி, அதை வந்து இந்த ரெட் சாஸோடு சேர்த்து நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுங்க. சூப்பரான ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி.
தேவைப்பட்டால் கடைசியாக கொஞ்சம் சீஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போனால் பாஸ்தாவை வந்து கார்லிக் பிரெட்டோட தான் சர்வ் பண்ணுவாங்க. அந்த கார்லிக் பிரெட் ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஒரு ஈஸியான ஸ்நாக்காக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். 4 பிரெட் ஸ்லைசஸ்க்கு நான் ஒரு 3-4 கார்லிக் எடுத்துக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிட்டேங்க. ஸோ பக்கத்தில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட பட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பட்டரில் வந்து நம்ம கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு இட்டாலியன் சீசனிங் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்லிக் பட்டரை எடுத்து பிரெட் மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம தவாவில் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா ஒரு சூப்பரான ஹோம் ஸ்டைல் கார்லிக் பிரெட் ரெடி. அவ்வளோதாங்க, இந்த 3 டைப்ஸ் ஆஃப் பாஸ்தாவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுறங்க. சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் இல்லை ஜிமெயிலையும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டில் ரெசிபியோட மீட் பண்ணுறேன். ஸ்டே ஹாப்பி, கீப் ஸ்மைலிங், பாய்.